திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம் அனைத்து மாணவர்களும் வணக்கம். அதாவது இப்போ நம்ம நிறைய சக்கர இயக்கங்கள் போய் பார்த்துட்ருக்கோம். கடந்த மூணு பாடமாக எப்படி வந்து எந்திரங்களை வந்து நம்ம பிரயோக முறைக்கு நம்ம அதை வந்து தயார் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். நம்ம நம்ம ஆசைகளை நிறைவேற்றதுக்கான பிரயோக முறைக்கு எப்படி எந்திரங்களை தயார் பண்ணுறதுன்னா, அடிப்படை பிரயோக முறைகள் ரொம்ப அடிப்படையானது. அது மேலும் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கும் சக்கரத்துக்குள்ள தொடர்பு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நிறைய கட்டுக்கதைகளையும் நிறைய வந்து புருடாக்களையும் நீங்கள் தள்ளி வச்சுட்டு உண்மையான தாந்திரிக மார்க்கத்துலையும் போய் உங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நான் பார்க்க போகிறது அனாகத்தம். அனாகத சக்கரம் வந்து ஒரு மிக முக்கியமான சக்கரம் நம்ம யோக நெறியில், தாந்திரிக நெறியிலையுமே. இது வந்து ஒரு கிராஸ் ரோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. அதை முன்னாடி சொல்லுவாங்க, இந்த சில்வ இந்த ஸ்வஸ்திக் எல்லாமே வந்து புறத்தில் வந்து நம்ம ஊமையை காட்டுறோம், அகத்தில் தான் இருக்குது. அகத்தில் அதோட இடம் இருப்பிடம் வந்து நம்மளோட அனாகத சக்கரம் தான். கீழே மூணு சக்கர இயக்கங்கள், அதாவது மொத்தம் வந்து நிறைய உபச்சக்கரங்கள்லாம் இருக்குது. பிரதானமான சக்கரங்கள் ஏழு, அது நடுநிலையாக நிற்கிறது வந்து அநாகத சக்கரம். அது கீழே மூணு சக்கரம், மேலே மூணு சக்கரம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த அநாகத்தோட மெயின் பங்கே வந்து லவ் அண்ட் கம்பேஷன், அதாவது அன்பு. மெயினான விஷயமே வந்து அதில் தான். அது அன்பும் சிவனும் வேறும் கிடையாது. எங்கே அன்பு இருக்கோ அங்கே சிவன் இருப்பாருவாங்க. கடைசியாக பார்த்தா அன்பே தான் சிவன்ற மாதிரி திருமணம் சொல்லியிருக்காரு. ஸோ அநாகத சக்கரம் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருந்து நல்லா வேலை செஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து சிவசுரூபமாக ஆவீங்க. அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு சக்கர இயக்க புள்ளி தான் அது அநாகத்தம்ன்றது. எல்லா தாந்திரிக பூஜையிலுமே இறைவனை வந்து இருதய மண்டலத்தை எடுத்துகிட்டு இருதய மண்டலத்தை தான் கொண்டு போவோம். அது வந்து அநாகத சக்கர இருப்பிடம் தான். அங்கே வந்து கற்பக விருட்சம் இருக்குது. ஓகேங்களா? இந்த கற்பக விருட்சம், இந்த நாள் ரோடு, இந்த அநாகத சக்கரம் எல்லாமே வந்து ஓமை. நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண, அந்த உருவங்களையும் ஓமையும் வச்சு தயவு செய்து வந்து நீங்கள் வந்து உங்கள் பயிற்சி முறையில் ஆரம்பிக்காதீங்க. எது ரியல், எது வந்து ஓமைன்ற தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா, சில உண்மைகள் வந்து நேரடியாக சுட்டி காட்ட முடியாது. அதாவது ஓமைகளாகவும் சில கதைகளாகவும் சில குறியெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் உண்மைன்ற மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம அதே பயிற்சி பண்ண ஆரம்பிச்சு முக்கியமான பயிற்சியில் விட்டுறோம். உருவங்களை வந்து பிரதானப்படுத்தி அதுதான் வந்து ரியல், இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இப்போ சின்ன உதாரணம் சொல்கிறேங்களேன். இப்போ அதை பற்றின பாடங்கள் நிறைய எடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ ஒரு சின்ன ஏன்னா இப்போ நான் பாட்டுக்கு நாள் ரோடுனா நீங்கள் வந்து ஆனால் கீழேருந்து ஒரு ரோடு இங்கிட்ட ஒரு ரோடெலாம் போய் ஆனால் நாள் ரோடு நினைக்கிற பண்ணக்கூடாது. இப்போ புறத்தில் அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம பூஜைகள் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், தெய்வத்து மேலே ஒரு அன்புனால பண்ணுறோம், ஒரு பாசத்தில் கருணையினாலும் பண்ணுறோம், ஒரு கிராட்டிடியூட் இவ்வளோ கொடுத்துருக்கிற மாதிரி பண்ணுறோம். அது பண்ணால் அநாகத சக்கரம் வெளிப்படும். அநாகத சக்கரம் வெளிப்படுறப்ப நீங்கள் உங்களை விரும்புவீங்க, நீ பிரபஞ்சத்தை விரும்புவீங்க, அதில் உள்ள படைப்பு எல்லாத்தையும் விரும்புவீங்க. ஸோ எப்போ அந்த மாதிரி விருப்ப உணர்வு அன்பு ஒரு தேங்க்ஸ் கிவிங் எப்போ உங்களுக்கு வருதோ அப்பயே வந்து நீங்கள் சிவசுரூபத்தை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கிற அர்த்தம். ஸோ அதை வந்து ஒரு பயிற்சி முறையில் கொண்டு வரதுக்கு நம்ம அநாகத சக்கரத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்டிவேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை வந்து ரெகுலராக அநாகத சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம புறத்தில் வந்து நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறோம். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சைக்கலாஜிக்கல் ஒர்க் தான் அதில் பிரதானம். அதுதான் வந்து ஃபிசிக்கல் ஒர்க், அந்த அந்த ஒரு அந்த சைக்கலாஜிக்கல் மேக்கப்பையும் எனர்ஜி சிஸ்டத்தையும் வந்து பில்டப் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து புறத்தில் ரிச்சுவல்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? புறத்தில் ரிச்சுவல்ஸ் பண்ணுற எதுக்காக அப்படின்னா, அகத்தை வந்து எரிச்சி பெறதான். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அகத்தை பற்றி யாரும் கண்டுக்கிறதே இல்லை. எல்லாம் புறக்கிரைகள் வந்து காட்டி காட்டியே வந்து எல்லாரும் ஏமாத்திருக்காங்க, வழிமுறைகளில் போயிட்டுருக்காங்க. ஒழிய புறத்தில் தான் எல்லாம் புறத்தில் செஞ்சால் நடந்துடும், புறத்தில் இது பண்ணால் நடந்துடும், புறத்தை பலி கொடுத்து நடந்துடும், அது பண்ணால் நடந்து, இது பண்ண எல்லாமே அப்படி தான் இருக்குது. அகத்தை பற்றி யாரும் யோசிக்கிறதே கிடையாது. அகத்து விஷயங்களை வந்து சீர் செய்கிறதுக்காக தான் புறத்தில் நம்ம செய்கிறோம். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இது அகத்தில் உள்ள விஷயங்களை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரியையை தான் புறத்தில் இருக்குது. இப்போ அகத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சன்னாகத்தையோ இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அநாகத சக்கரத்தை எழுச்சி படுறதுக்கு நீங்கள் எழுச்சி பண்ணணும். சரி, யோக பயிற்சி தாந்திரி பயிற்சிகள் இருக்குது. எளிமையாக என்ன பண்ணுறாங்க, புறத்தில் வந்து பூஜை பண்ணி சார் அன்பு காட்டுறாங்க, அன்பாக வந்து இறைவனுக்கு இது பண்ணுறோம். இப்போ இதே வந்து குழந்தை வழிபாட்டெலாம் பார்த்து போய் படையில் போடுறாங்க நாள் ரோட்டில். அந்த படையில் போகிறது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா, அகத்தில் வந்து அநாக சக்கரத்தில் நடக்குது. அது எதனால் பண்ணுறோம், இறைவன் மேலே ஒரு நம்ப பாசத்தினால நம்ம அதை பண்ணுறோம், அந்த அன்புனால் பண்ணுறோம், அன்பின் வெளிப்பாடெல்லாம் பண்ணுறோம். நமக்கு வந்து ஒரு சஃபகேட்டிங் இருக்குது, ஒரு ஒரு தடை இருக்குது. அந்த தடையினால் நமக்கு அந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம மேலே அன்பு இல்லை, போகிற யாருமே அன்பு இல்லை, அந்த அன்பு வந்து ஸ்டக் ஆகிருக்கு. ஆனால் அநாக சக்கர இயக்கங்கள் சரியில்லை. அப்போ என்ன பண்ணுறோன்னா, புறத்தில் வந்து சில முதிரைகள், சில சில கிரியைகள் பண்ணுறப்ப, சில நறுமண தூபங்கள், சில படையல் பொருட்கள், சில உணவுப் பொருட்கள், நிவேதனங்கள் நம்ம சாப்பிட்றனாலையோ நுகர்றனாலையோ பார்க்குறனாலையோ நமக்கு என்ன ஆகுதுன்னா, அநாக சக்கரம் வந்து டியூன் அப் ஆகுது. ஸோ இந்த அநாக சக்கரத்தை வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து நம்ம வந்து அது மூலியமாக நம்ம மேன்மேடாக, ஏன்னா அங்கே ஸ்பிரிட் டிசைன் அந்த இடத்துல வந்து நம்ம தேவதாதிகளும் பூதாதிகளும் கடவுள்களும் இறைவன் இறைவி எல்லாமே அங்கே தான் குடிக்கொள்கிறாங்க. ஓகேங்களா? அது அவங்க வந்து அந்த இடத்துல இருந்தால் வந்து எல்லா விதமான வெளிப்பாடு முறையிலும் அவங்க செய்கிறாங்க, எல்லா அருள் வேலையும் அவங்க அங்கே தான் செய்கிறாங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இது வந்து ஒரு நாள் ரோட்டில் வந்து எப்படி வந்து புறத்தில் வந்து அங்கே பூதங்கள் இருக்கும் தெய்வங்கள் இருக்கும் நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி அகத்தில் தெய்வத்தின் அருள் சக்தி வந்து வெளிப்படுறதுன்றது நானாக சக்கரத்தில் இருந்தான். அதை நம்ம கண்டிப்பாக உணரணும் நம்ம. இதைத்தான் வந்து புற இதை வந்து எடுத்தோடனே நீங்கள் அகக்கிரி மூலியமாக சாதிக்க முடியாதுன்றதா புறக்கிரிகள் வந்து வச்சிருக்காங்க. ஆனால் புறக்கிரிகள் எதுக்காக போனால், அந்த அகத்தில் உள்ள அநாக சக்கரத்தை வந்து ஓப்பன் பண்ணுன்றக்காக தான். ஆனால் அதே நம்ம மறந்துடுறோம். அதை மறந்துட்டு இது ஒரு சடங்காகவும், இது ஒரு கேவலமான சில காரியங்கள் பண்ணி இது வந்து ஒரு எதுக்கு தேவையற்ற ஒரு கிரியையாக கொண்டு போயிடுறோம். இப்போ அதெல்லாம் என்ன நடக்குதுன்ற சில விஷயம் பார்ப்போம். இது வந்து புறத்தில் வந்து மாட்டிக்கிட்டு அகத்தை வந்து நம்ம கவனிக்காம விட்ட சில கிரியைகள்லாம் பார்ப்போம்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ உலகளாவிய லெவலில் பெரிய பெரிய தாந்திரிக மார்க்கத்தில் நான் பார்த்து தாந்திரிக மார்க்கமாக இருந்தாலும் சரி, சுயமுன்னேற்ற மார்க்கமாக இருந்தாலும் சரி, இந்த லவ், இந்த கிராட்டிடியூட், அந்த கிராட்டியூட பேஸ் பண்ணி வந்த புக்கு சீக்ரெட்ன்ற புக், ரோண்டா மரையனோட புக் வந்து சீக்ரெட்ன்ற புக்கு பல கோடி மக்களை வந்து எழுச்சி பெற வச்சிருக்கு, அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கு. எந்த நம்ம கட்டுக்கதையிலும் கிடையாது, இது கிடையாது. இந்த நூல்களில் கொடுத்துருக்கப்பட்ட நம்ம இங்கே வந்து மலையாள மாந்திரிகம்னு சொல்கிற நூலில் ஒட்டி தேவந்திரா ஜாலத்தந்திரம் இப்பயும் நிறையா கோர்ஸ்லாம் எடுக்கிறாங்க அங்கங்கே, நிறைய கட்டுக்கதைகள்லாம் வருது. அவங்களால சாதிக்க முடியாது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு நூல் வந்து சாதிச்சிருக்கணும் வச்சிக்கலாம். சீக்ரெட் நூல் வாங்கி படிங்க, மேஜிக்னு ஒரு நூல் அதை வாங்கி படிங்க, கண்டிப்பாக இதாகும். நிறைய இங்கே நிறைய நூல் வெளியிட்ருக்காங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் நூல் இருக்குது, அதை வாங்கி படித்து பாருங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். எந்த விதமான சிரமமான யுக்திகள் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த எமோஷன் ஸ்டேட்ஸை வச்சும் பாசிட்டிவ் திங்கிங் வச்சும் சில சுயக்கட்டைகள் வச்சுமே அவங்க எல்லா காரியம் சாதிக்கமாக கொடுத்துருக்காங்க. நிறைய பாவனை சார்ந்த விஷயம்லாம் இருக்குது, ஆனால் அந்த கிரியைகள் எல்லாமே புறத்தில் உள்ள எனர்ஜி அலைன்மெண்ட்டு மன எழுச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்குது. அதே தான் அந்த தாந்திரிகமாரும் செய்யுது. ஆனால் இவங்க ஒரு இந்த மிருகப்படி கொடுத்துட்டாங்கன்னா தா சாமி வந்துடுவார். எப்படி வருவார், என்ன சாமி வருதுன்றது, நீங்கள் வந்து மேலே ஏறணும். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் சக்கர இயக்கங்கள் வந்து மேன்மைப்படுதோ, எப்படி வந்து நீங்கள் எவ்வளோ வரீங்களோ அதுக்கு ஏற்றாப்பட தான் வந்து தேவதாதிகள் காட்சி அளிப்பாங்களோ இல்லையா. சும்மா மிருகத்தை வெட்டினா உங்கள் அற்பபதரான மிருகத்தை உங்களுக்கு உங்களை அற்பபதரான மிருகத்தை வந்து உங்கள் இச்சைக்காக நீங்கள் வந்து அவங்கள வந்து நீங்கள் ஆவான அவங்கள வந்து பலி கொடுத்து அது மூலிமா காரியம் சாதிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அறியாமல் உச்சக்கடத்தை மாட்டிக்கிறீங்க, ஓகேங்களா. அது சரி, அது வந்து நடக்கவே நடக்காது. நீங்கள் பலமானவனை மட்டும்தான் இறைவன் வந்து அனுகிரகம் பண்ணுவார். பலகீனமானவனுக்கு யாருமே அனுகிரகம் பண்ண மாட்டார். பேய் பிசாசு கூட அனுகிரகம் பண்ணார், புரியுதுங்களா இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு பலகீனமான மிருகத்தை கொடுத்துட்டு நம்ம பலமாயிட்டோம்னு நினைக்கிறதும் வந்து அறியாமல் உச்சக்கட்டம், அதை ஜெயிச்சு செய்யாதீங்க. ஸோ இது வந்து நீங்கள் இந்த நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னா, அனாத சக்கரம் எல்லாமே வந்து புறக்கிரியைகளோ இல்லை புற பூஜை முறைகளோ எல்லாமே என்னென்னா அகத்தின் ஒரு பிரதிபலிப்பு, அகத்து சீர் செய்யக்கூடிய ஒரு கிரியை முறைகள் தான். குன்ஃபும் அப்படி தான், இன்னர் டெமான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து அவங்க அதை வந்து இது பண்ணி காட்டுறாங்க, ஃபிசிக்கலாக வந்து அதை வந்து எனாக்ட் பண்ணி காட்டுறாங்க. ஃபிசிக்கலாக அது பண்ணுறப்ப தே ஆர் மேக்கிங் ஆங்கரிங் பிட்வீன் த மைண்ட் அண்ட் த ஃபிசிக்கல் பாடி, மனதுக்கும் அதாவது மன இயக்கத்தை உடல் இயக்க வாயிலாக வந்து ஆங்கர் பண்ணி அது மன இயக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற விஷயம். அப்போ ஆகும்போது என்ன தெரியுது அப்படின்னா, எல்லாமே மனதை பிரதானப்படுத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை செய்யாமல் அதாவது நீ புரிஞ்சிக்காமல் சும்மா வந்து ஒரு சடங்குகளை பண்ணுறான் எந்த வரையும் நடக்காது, ஓகேங்களா. ஸோ நான் அனாத சக்கரத்தை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன மாதிரி போலித்தனமான விஷயங்கள் என்ன நடக்குதுன்றது நம்ம பார்ப்போம். நம்ம இதை ஒட்டி இந்த நான் சொன்ன வந்து புறக்கிரிகைன்ற விஷயத்தில் எது எல்லாம் செய்யாமல் மக்களை ஏமாற்றி பணம் பிடுங்குற வேலையும் எந்த விதமான இது இல்லாமல் ஒரு நேரத்தை வீணாக்கிற கிரியைகள் எப்படி செய்கிறாங்கன்ற பார்ப்போம். இப்போ பண்டிதர்கள் வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹோம கிரியைகள் பண்ணுறப்ப சில ஜாஜா பேர்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்க ரொம்ப அதெல்லாம் நீங்கள் கேளுங்க. ஹெல்மெட் வந்து என்ன பண்ணுங்கன்னா, அவங்களாம் வந்தாங்கன்னா தயவுசெய்து கேளுங்க, இது என்னங்க இப்படி பண்ணீங்க, என்ன 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 நடக்கும், இதெல்லாம் என்ன நண்பர்கள் கேட்கல. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்களேன், பூஜை முறைகளில் தேவதாயில் நீங்கள் வந்து அணுகி அவங்கள வந்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமன்றது வந்து கருடமுத்திரை பயன்படுத்தி மூச்சை உள்ளே எடுத்து, இல்லை இப்போ நம்ம வைதிக மார்க்கம்னா காயத்ரி மந்திரம் சொல்லி பண்ணுவாங்க, சைவ மார்க்கம்னா சம்ஹிதா மந்திரம் வந்து இழுத்து அவங்க இது பண்ணுவாங்க, சம்ஹிதா மந்திரத்தை வந்து இது பண்ணி பண்ணுவாங்க. இப்போ நாயனை கேட்கணும் அப்படின்னா நிறைய புரோகிதர் நல்லா கவனிக்கணும், நெட்டை பாருங்கள், உங்கள் வீட்டில் வந்து இதை இது பண்ணாங்க கிரியேட் பண்ணாங்கன்னு பாருங்கள், பிராணாயாமம்னு பண்ணுவாங்க. அதாவது பிராணாயாமம்னு சொல்லி காது தொட்டுருவாங்க, மூக்கை கை வச்சு காது தொட்டுருவாங்க, அப்புறம் பிராணாயாமம் முடிஞ்சிருச்சு. இது பிராணாயாமமா, இதனால் என்ன நமக்கு நண்பர் இருக்குது, இதான் ஏதாச்சும் நமக்கு நடக்குமா, நமக்கு அங்கே ஏதாவது கிடைக்குமா. பிராணாயாமம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு தாந்திரிய கிரியை பண்ணுறதுக்கு முன்னாடி பிராணசக்தி உடல் மூலம் நிரம்பணும், அதுக்காக வந்து மூச்சு தான் பிராணசக்தியோட ஒரு நல்ல கேரியரு, அந்த மூச்சு வழியாக அந்த பிராண இயக்கத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றக்காக அந்த கிரியை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மந்திர ஆற்றல் மூலிமா அந்த எரிசக்தியை வந்து அந்த பிராணத்தில் வந்து தள்ளி உள்ள அடக்கி அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய கிரியை வச்சுருக்காங்க. அப்போ இது ஒரு பாவனையாக பண்ணுறாங்க, இப்படி பிராணாயாமே பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்க நிறைய வீடியோஸ் பாருங்கள், நீங்கள் என்ன நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ஆசான்ட நீங்கள் இல்லை பண்டிதட்டு பார்க்குறப்ப கிளியர் டக்குன்னு பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு நீ கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று தான், என்ன கேட்குறீங்க அப்படின்னா, பிராணாயாமம் இப்படி பண்ணுறதுனால பிராணாயம் பண்ணுற மாதிரி சொல்கிறியப்பா, உங்கள் சம்சாரமோ இல்லை வேறு யார்ட்டையோ வந்து டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு கலவி முடிந்தது, செக்ஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொன்னால் செக்ஸ் முடிஞ்ச மாதிரியா, அதை மட்டும் ஃபிசிக்கலாக பண்ணுற அதையும் பாவனையை பண்ணி போயிட வேண்டியது தானே, சம்சாரம் பாவனையை கூட வேண்டியதானே. அது வந்து வார்த்தையினால இந்த சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுச்சுவேஷன் உடைச்சிருக்காங்க, உல்ஃப் மேஜிக் பிகின்னா அந்த மேஜிக் பிகின் ஆயிருமா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த இது பிகின் ஆயிரும். அது என்ன வேணால் பண்ணுவோம், நம்பர் கொடுத்துட்டு போகிறாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க, இந்த வார்த்தை சொல்லிட்டா மட்டும் எப்படி நடக்கும், என்ன நடக்குமா, இனிப்பு சக்கரனா இனிச்சிருமா, இப்போ பிராணாயாமம்னா பிராணம் முடிஞ்சிருச்சா, பிராணசக்தி பண்ணணும் நினைஞ்சிருச்சா, இதை கேட்கறதுல. அது மட்டும் இல்லை, நிறைய கிரியைகள் இருக்குது, அதுமாதிரி அக்னி பிரதிஷ்டை பண்ணணும், அதில் ஹோமகுண்டத்தில் வந்து அக்னி கிரியைன்னு ஒரு கிரியை இருக்குது, அதுக்கு என்ன தான் பண்ணுவாங்க,
ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாம்பளத்தை இரும்பே கொண்டு போகக்கூடாதுன்னு ஹோம விதி இருக்குது, ஆகமத்தில் விதி இருக்குது. அதில் வந்து சும்மா அந்த சூட சூடம் சூட யூஸ் பண்ணக்கூடாது, பச்சைக்கரப்பு தான் யூஸ் பண்ணும். சூட உடம்புக்கு கிடையாது, அது கிரீக்கு வந்து பங்கமாக ஏற்படுத்தக்கூடிய திரவியங்களாக அதில் இருக்குது. இதை தான் யூஸ் பண்ணும். எதை யூஸ் பண்ணும்? பச்சைக்கருப்பூரை ஒரிஜினல் பச்சைக்கரை யூஸ் பண்ணும். அதை வந்து சாதாரண வன்னி, அதை வந்து சாதாரண நெருப்பை வன்னி சைத்தனையே மாற்றணும். அந்த காலத்தில் அவுபாஷ அக்னின்னு ஒன்று இருக்குது, அந்த காலகட்டங்களில் தேவைப்படாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவுபாஷன் அக்னி யாரும் பண்ணுறதே கிடையாது. அதை பற்றி நம்ம டீட்டெயில் அப்புறம் சொல்கிறோம் உங்கள்கிட்ட. இல்லை அப்படின்னா சூரியனில் இருந்து நம்ம லென்ஸை வச்சோ வேறு எதை வச்சோ அந்த சூரியன் நெருப்பை பிடிச்சி அதை வந்து டெய்லி மெயின்டைன் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல நிலையில் அந்த விளக்கு வந்து நெருப்பில் எரிய வச்சு அது மூலியமாக அது ஹோமம் பண்ணணும். அந்த அந்த அக்னியை சுகம் பண்ணணும். அப்படி இருந்தாலுமே அது கிரியேட் பண்ணி என்ன பண்ணும், வன்னி மூர்த்தியாக சாதாரண வன்னியாக தான் இருக்கும், அது சாதாரண அக்னியாக தான் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் சக்கர இயக்கம் கூட மேலே கொண்டு போய் அதை வந்து வன்னி சைத்தன்யமாக மாற்றணும், சைத்தன்யமாக மாற்றணும். அதாவது எரைசக்தியை வந்து அதை புகுத்தி அதை வந்து பேரொழி மிக்க அக்னியாக்கி அதை திருப்பி கொண்டு வந்து அதை அக்னியை சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சோலார் பிளெக்ஸஸ் சொல்லிக்கிற மணிப்பூர சக்கரம் நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த சக்கர வழியாகவும் இயக்கலாம். இப்படி பண்ண முடியல, பாவனையை பண்ண முடியல அப்படின்னா சக்கர வழியாக வந்து அந்த அக்னி அக்னி தத்துவத்தை உள்ள உடம்பு கொண்டு வந்து அந்த அக்னி தத்துவத்தை வந்து அதில் பாய்ச்சி நீ பாய்ச்சிறப்ப உங்க ஆசைகள் நான் சொன்ன மாதிரி அது வழியாக உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் உங்கள் கோரிக்கைகள்லாம் அது வழியில் அது வழியை செலுத்தி அந்த அக்னியை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ அதை வந்து குண்டத்தில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய கிரியைகள்லாம் இருக்குது. இது ஒரு மோசடி வேலை நடக்குது, இது நல்ல ஒரு மோசடி வேலை நடக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்ப்போம், சகலீகரணம்னு ஒன்று இருக்குது, அங்கநேசம் கன்னியாசம். நீ அதையும் பாருங்க, அதாவது சூப்பர் என்டிங் பிரின்சிபல். நீங்கள் வந்து ஒரு கடவுளை அணுகிறதுக்கு முன்னாடி நீ கடவுளை மாறிக்கணும், பாவிச்சுக்கணும். இப்போ காட் ஃபார்ம் அசம்ஷன் சொல்லி வெளிநாடுகள் தாந்திரில் சொல்கிறாங்க. அதை யாராக பண்ணுறாங்களா? பண்ணுறதே கிடையாது. எங்கே பண்ணுறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள். சகலீகரணம்னு சொல்லிட்டு அங்கநேச கன்னியாசமும் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணணும், பண்ணுறதே கிடையாது. அதை நான் உங்களுக்கு ஸ்டேட் அந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன் உங்களுக்கு. அதாவது இறைவனோட பேருள் சக்தியை வந்து உடம்புல பதிக்கிறது அவ்வளோதான். ஞாசம்னால தொடுதல் பைத்தல் நடத்தும். இந்த பைத்தல் வேலை யார் பண்ணுறா? யாரும் பண்ணுறதே கிடையாது. சும்மா அப்படியே சும்மா பணைய மாட்டை இப்படி 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 சும்மா ஏதாச்சும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பரதநாட்டிய டான்ஸ் மாதிரி அங்கே காட்டுவாங்க, அதை நம்பிடக்கூடாது. அதெல்லாம் ஏமாத்து வேலை, யார் ஒன்றும் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் பார்த்து நீங்கள் கேள்வி கேளுங்கன்றனா, நான் இது பாவனையாக பண்ணால் போதுன்னு சொன்னாங்கன்னா நீ ஒரே கேள்வி தான் கேட்கணும், உங்கள் சம்சாரம் கூட பாவனையை சேரியா உண்மையிலே சேரியா? அதை கேளுங்க, கேளுங்கன்ற தப்பு கிடையாது. பச்சையாக கேளு, நான் கேட்டிருக்கேன், கேட்டிருக்காங்க, பதில் சொல்லாமல் போயிருக்காங்க. கிரியைகளை கிளியராக பண்ணணும். எந்த கால அனுஷ்டானம் பண்ணுறாங்களா? விடிய காலத்தில் ஹோமத்துக்கு வந்துடுறாங்க, எத்தனை பேர் அனுஷ்டானம் பண்ணிட்டு வராங்க? சைவ அனுஷ்டானமும் சக்த அனுஷ்டானமும் வைணவ அனுஷ்டம் அனுஷ்டானம் பண்ணாமல் நிறைய புரோகித் எத்தனை பேர் வராங்க தெரியும், அனுஷ்டானம் பண்ணாமல் வராங்க. எந்த அனுஷ்டானம் பண்ணாமல் ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸ், நீங்கள் சுற்றி பெறாமல் நீங்கள் யாராவது அணுக முடியாது. சுத்தி பண்ணிட்டு வராங்களே அவங்க வர டயத்துக்கு, அவங்க வர சூரிய உதயத்தை முன்னாடியே வந்து வீட்டில் வந்து உட்காந்துடுறாங்க. வீட்டில் வந்து இங்கே வந்து அனுஷ்டம் இங்கே பண்ணலாமே அனுஷ்டானம், அந்த கிரியை செயற்படுத்தி அனுஷ்டானம் பண்ணலாம் பண்ணுறாங்க. என்ன நினைப்பேன் அப்படின்னா, பிறப்புனால எனக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது ஜென்ரலாக, ஏன்னா எப்படி போனாலும் சாமி அனுமதி பண்ணிடுவாரு. நான் ரொம்ப அசிங்கமாக இருந்தாலும் சரி, நான் எதுவும் செய்யாடி சரி, நான் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஆசூசியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே வந்து எனக்கு சாமி அரண் பண்ணுவார், நான் வந்து படிப்புனாலே வந்து நான் மேம்பட்டேன் அப்படின்ற சிந்திங்க நிறைய பேருக்கு இருக்குது. இதை கூப்பிட்டு வரணத்தையோ இல்லை கூப்பிட்டு இவங்களையும் நான் சொல்ல விரும்பல. எல்லா இதுலையுமே அப்புறம் சிவனடியாராக இருக்கட்டும் இல்லை வேறு யாராவது பண்டிதர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் எவால்வ் ஆகாமல் நீ சக்தி பெறாமல் அதுக்கான ப்ராசஸ் ரியலாக நீ பண்ணாமல் எந்த விதத்திலையும் தெய்வம் உங்களை அணுகுறமே பண்ணாது. அதை நீ புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நண்பர்களே, இன்மெண்ட் இந்த கிரியைகள் போகிறப்ப இதெல்லாம் நுழிப்பாக கோணிங்க. இதை பற்றி இதில் வந்து ஹோம கிரியைகளாக இருக்கட்டும் இல்லை பூஜை முறைகளாக இருக்கட்டும் நிறைய முரண்பாடலாம் இருக்குது. நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்ல நீங்கள் வாட்ச் பண்ண உங்களுக்கு தெரியும். நான் எதுவும் பொய்யலாம் சொல்லிடல, நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நீ வாட்ச் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இதெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். அதாவது இந்த இது இன்னொன்று, இது உச்சிஷ்ட கணபதினு ஒரு வழிபாடு முறை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த உச்சிஷ்டம்னா எச்சி இல்லை, வந்து இந்த பரம்பரை தான் குடிக்குது. அது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதை மீதம் இருப்பதுன்னா எல்லா தத்துவங்களும் ஒடுங்கி போய் எல்லாமே அழிஞ்சாலும் மீதம் ஒன்று இருக்கா பரம்பரை. நம்ம நிறைய வாக்குவாதங்கள் விவாதங்கள் நிறைய பண்ணியாச்சு. இன்னும் அவரை வந்து எச்சி கணபதினு சொல்லிட்டு கூட பல பேர் இருக்காங்க. அதை தீட்டோடு சரி அவர் வழிபடணும் ஒன்று போயிட்டு அட படுபாவிகளா அந்த அந்த இருக்கையில் சுத்தமாக பண்ணக்கூடிய பூஜை அந்த பூஜை தான். அதை வந்து கேவலமாக்கி அதோடய தத்துவங்கள்லாம் வந்து மட்டரகமாக்கி அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறாங்க, ஒரு அசிங்கமான ஒரு கிரியைகள் அதை புகுத்தி மக்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுறாங்க. என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துடுறது இல்லை, இதில் இன்னொரு கூத்து நடக்குது. யார் வேணால் ஏதாவது ஒரு கணவர் போய் இன்னொரு மனைவி சேர்ந்துக்கலாம் இல்லை, இவ்வளோ போய் யார்ட்டே சேர்ந்துக்கலாம். அது ஒரு அடல்ட்ரின்ற ஒரு கான்செப்டை வந்து அதை வழி நடத்தி அப்படியே கோயிலுக்கு போகிறது சொல்கிறாங்க. இருக்காங்க தமிழ்நாட்டில் அந்த மூடர்கள், அந்த துச்சர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கான். இந்த மாதிரி ஒரு குருநாதர் வந்து போதிச்சு பல குருடல்கள் கோயிலுக்கு போய் தானும் கெட்டு குரங்கு தானும் கெட்டு மரத்தையும் கெடுக்குமா, அது மாதிரி குரு பண்ணுறது. இவங்களும் அதே மாதிரி ஃபார்முலாவில் ஃபாலோ பண்ணி எல்லா இடத்தையும் நாசம் பண்ணி குட்டி இவங்களும் குட்டிச்சவராக்கி அந்த ஸ்தல புனிதத்தையும் அந்த குட்டிச்சவராக்கிற குரூப்ஸ்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எப்படி அப்படின்னா, அது மிருகத்துக்கும் அதுக்குன்னு வித்தியாசம் இருக்குது. எவ்வளோ ஆயிருக்கீங்க நீங்கள் கணபதி அங்கே நினச்சிக்கிட்டு நீங்கள் சேர்ந்துட்டா வந்து நீங்கள் பரிசுத்தம் ஆயிருவீங்களா? அப்படி அது பரிசுத்தோடு நீங்கள் கோயிலுக்கு போகிறதா, அது என்ன கான்செப்ட்? இது நாய் வந்து வேலையை பண்ணுமே, ரெண்டு நாய் சேருது, அதுக்கு விந்து நீங்கள் ஏற்படுது, இந்த நாய்க்கு அந்த நாய் சுகம் கட்டுருச்சு, உடனே அந்த நாய் வந்து கர்ப்பமாயிரும், இந்த நாய் வந்து கோயிலில் போகும், இதெல்லாம் ஒரு வழிபாடு முறையா?
அந்த நாயை திரும்பி கோயிலுக்குள்ள நிறைய ஆயிரம் சுத்ததுல இப்ப அந்த நாய் மாதிரி நீனும் போல நீ ஒரு நாயா தான் ஆயிடுறாங்க. வேற என்ன மேம்பட்டு என்ன செஞ்சிருக்க நீ மேம்பட்டு உண்மை செய்யலையே நீங்க என்ன எவல்யூஷன் ஆயிருக்கு. ஆக்சுவலா இதுல நம்ம என்ன பண்றோம், கணபதி வந்து அவங்க சக்தி சொல்றதுக்கு வந்து யோனில கையை யோனில துதிக்க வச்சிருக்காரு, தும்பிக்கையை யோனில கொண்டு போயிருந்தா தத்துவம் இருக்கு அதுல. அதான் முன்னாடி சொல்லிட்டேன்ல, எது எது எதை வந்து இது ஓமையா சொல்லக்கூடிய விஷயம் ஓமையா பாக்கணும். ஏன் துர்கை வந்து சிங்கத்து மலை ஏறாங்க, துர்கா வழிபாடு பண்றவங்க சிங்க மலையை போயிட்டு இருக்கீங்க கோயிலுக்கு, அப்போ மட்டும் ரொம்ப இதாக போகிறீங்க. கணபதி இந்த உச்சிச்ச கணபதி வணங்குறவங்க சம்சாரோட சேர்ஸும் ஜாலியாக இருக்கணும்னு எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் கிடையவே கிடையாது. பரியங்க யோகம், பரியங்க யோகம்ன்றது பெரிய கான்செப்ட் அது. நான் சம்சாரத்து கூட சாமி சாமி ஃபோட்டோ முன்னாடி சம்சாரோட ஜாலியாக செஞ்சுட்டு கலவியில் ஈடுபடுறது, இல்லை போகிற வர போனெல்லாம் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அது கூட கலவி ஈடுபடுறது தான் உச்சிஷ்ட ஜப உச்சிஷ்ட இதாக இது உச்சிஷ்ட யோகமாக இல்லை உச்சிஷ்ட போகமாக. அது சிற்றம்பத்தை எப்படி பேரிமாக கலங்கிறது, அப்படி ஒருத்தன் வந்து உச்சிஷ்ட போகத்தில் ஈடுபட்டு அவன் கணபதியோட அருள் பெற்றாலும் கோயிலுக்கே போவானா அவன், கோயிலுக்கு போகிறதுக்கு என்ன கான்செப்ட் இருக்குது, கோயிலுக்கு போகிறதுக்கு வேலையே கிடையாது அவனுக்கு. அவன் உள்ளம் பெருங்க உடம்பு ஆலயம்னு அவன் உடம்பே ஆலயமாக போயிடும் அந்த பரியங்க யோகத்தை பண்ணானா. இதில் நிறைய தத்துவங்கள்லாம் இருக்குது, இது வந்து கேவலமான செயல், இதில் யோக நெறியோ போ எந்த நெறியும் இதில் கிடையாது. சும்மா சம்சாரம் வச்சா சும்மா சேர்ந்துருப்பாங்க, அது வந்து ஒரு லௌகிக்கு தேவையான விஷயந்தான். அதுக்கு வந்து உச்சிஷ்ட மார்க்கத்துக்கு சம்மந்தப்படுத்தாதீங்க. உச்சிஷ்ட கணபதி பயிற்சியில் வந்து அது உண்டு, ஆனால் எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் அதை விளக்குறேன் உங்களுக்கு. திருமந்தத்தை சொல்லியிருக்காரு, பரியங்கவும் சொல்லியிருக்காரு, கணவர் மனைவிக்கு எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், எப்படி சேரணும், என்னமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், விந்து ஜெயம்னா என்ன, இதெல்லாம் இவ்வளோ படிக்கணுங்க. சும்மா வந்து ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு தீட்டோட வந்து அக்னிஹோத்திரம் பண்ணுறது அக்னிகாரியம் பண்ணுறது கோயிலில் போய் தீட்டோட போயிட்டு சாமி அருள் புரிஞ்சிடுவாரா, உண்மையிலே வந்து நீங்கள் யோகா என்ன கோயிலுக்கும் போக தேவையில்ல உங்களுக்கு தீட்டும் கிடையாதுங்க. ஆசூசி இல்லைன்னு திரும்ப திருமணம் சொல்கிறாரு, ஆசூசி ஞானிக்கு ஆசூசி கிடையாது, இவனுக்கு யார் இறையவர்கள் பெற்றவங்களுக்கு ஆசூசின்றதே கிடையாதுன்னு வச்சுக்கிங்களேன். அவன் வந்து இந்த யோகத்தை பண்ணானா அவன் உடம்பே ஆலயமாக போயிடான், ருத்ரனை காட்சி அளிப்பான்னு திருமணம் சொல்கிறாரு. இந்த மாதிரி கேவலமான செயலாக செய்யாதீங்க, இந்த மாதிரி கேவலமான செயலாக சொன்னாங்கன்னா துச்சமாக வெளிவிட்டு நீங்கள் வந்து ரியல் மார்க்கத்துக்கு வாங்க. இப்போ சின்ன உதாரணம் ஸ்கந்தம்னு இருக்கு, ஸ்கந்தர் ஸ்கந்தனா முருகப்பெருமான்றாங்க, அவர் வந்து இளைய பிள்ளையார் மூத்த பிள்ளையார்னு சொல்லி போக சொல்கிறாரு. போகருக்கு சொல்லியிருக்காரு பற்றி இந்த யோக நெறிகளை பற்றி, போக எல்லாம் ஊமை எதுவுமே வந்து எப்படின்னா மெட்டஃபர் அவடையே வளர்க்குறாரு. அதாவது முருகப்பெருமான்றது யார், கணபதின்றது யார், கணபதின்ற மூத்த பிள்ளையார், முருகப்பெருமான இளைய பிள்ளையார், மூத்த பிள்ளையார் வந்து கேட்டை ஓபன் பண்ணிட்டாருன்னா இளைய பிள்ளையார்ன்னு சொல்லக்கூடிய ஸ்கந்தம்னா அந்த ரிட்டன்ஷன் அர்த்தம். ரிட்டன்ஷன்ன்றது என்ன ரிட்டன்ஷனு, உங்கள் விந்து நீக்கம் வெளியாகாமல் ரிட்டர்ன் பண்ணி உள்ளே இழுக்கிறது, மேலே இழுக்கிறது, அதை வந்து உங்களுக்கு ஓஜஸை வந்து மேலே இழுத்து கொண்டு போகிறது பேர் தான் ஸ்கந்தம். ஸ்கந்தம்னு பேர் ஸ்கந்தன், ஸ்கந்த் அப்படின்னா வந்து இருக்கிறது டென்ஷன் பிடிச்சி மேலே இருக்கிறதுன்னு அர்த்தம். எத்தான் முருகப்பெருமான் இப்போ வள்ளி தேவன்றது இடநாளி பெண்கள் நாளை சுழ்நிலை நாடின்ற மாதிரி அதில் ஊமைக்கு நிறைய ஊமை கொடுத்துருக்கு மெட்டஃபர்ஸ் இதெல்லாம். இதை புரிஞ்சிக்காம சும்மா அப்படி கணபதி வந்து யோனியில் கை வச்சிருக்காரு, யோனியில் வந்து துதிக்கை வச்சிருக்காரு, மார்பதியில் கை வச்சிருக்காரு, அதில் நம்மளும் அப்படி தான் ஜாலியாக இருக்கணும்னா நான் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நிறைய சாமியில் வந்து இப்போ இந்த நிறைய ரொம்ப ஆக்ரோஷமான மிருகங்கள் மேலே உட்காந்துருக்காங்க, நீங்கள் மிருகத்து மேலே உட்காந்து சிங்கம் கடிச்சிருந்தாலும் பண்ணுறது கிடையாது, சம்சாரம் ஏற்றுக்கு வந்துருவாங்க உங்கள்கிட்ட, இதெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா மிக தவறான வேலை கேடான செயல், உங்களை பார்த்து பல பேர் கெட்டு போயிருவாங்க. இந்த கூப்பிட்டு குருநாதில் விட்டு வெளியே வாங்க, சரியான குருநாதன் நிறைய இடங்கள் நல்ல குருநாதெல்லாம் இருக்காங்க, வேதாந்திகள் இருக்காங்க, சித்தாந்திகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட போங்க, போய் நல்ல கலையில் கற்றுக்குங்க. இந்த மாதிரி கற்றுக்க எங்கேயாவது இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாத ஒரு எப்படி சொல்கிறேன், இந்த மாதிரி தேவையில்லாத இது தேவையில்லாத ஒரு கலைகளை தேவையில்லாத கிரியைகளை கற்றுக்கிட்டு அது மூலயமா உடலையும் கெடுத்துக்கிட்டு மனதையும் கெடுத்துக்கிட்டு மற்ற மனுஷனையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறதோட நம்ம இதெல்லாம் கற்றுக்காம அமைதியாக ஒதுங்கி போய் இயல்பான வாழ்க்கையை வாழ்கிற பெஸ்ட்டு. ஸோ இதை கேளுங்க, கேளுங்க குருநாதர்கிட்ட இதெல்லாம் இப்பெல்லாம் சொல்கிறாரே ஒருத்தர், இதெல்லாம் சாத்தியக்கூறுண்டா, உச்சிஷ்ட கணபதி வழிபடுறதுக்கு வந்து இது என்ன கான்செப்ட்ன்றதை கேளுங்க. நீ கேட்டு இதுக்கான தெளிவான வாதங்கள் விவாதங்கள் ஒரு மேடை பொது மேடை செட் பண்ண சொல்லுங்கள். உச்சிஷ்ட போகத்தில் இல்லை உச்சிஷ்ட யோகத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா, விந்து நீ ஜாலியாக சம்சாரோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கோயிலுக்கு போகலாமா, இல்லை அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இல்லை கண்ட இடத்துக்கு வந்து இலவு வீடு கூட போகலாம், இந்த மாதிரிலாம் போய் ஜாலியாக போகிறாங்க. அப்படியே எங்கே போனாலுமே இது எனர்ஜி ஏறுதா உடம்புல, என்ன எனர்ஜி இது, இது எனர்ஜி ஏற்றுக்கு என்ன இருக்குது, உங்கள் குருநாதர் வந்து எப்படி வந்து விந்தை வந்து எப்படி மேலே ஓஜஸ் எப்படி ஜென்ரேட் பண்ண சொல்லி கொடுத்தாரா, ஒரு ஒரு உறுப்புகளையும் வந்து எப்படி வந்து அந்த எனர்ஜியை வந்து விஸ்தாரமாக வந்து பரப்பி அந்த அந்த உறுப்புகளை வந்து எப்படி வந்து உற்சாகம் ஊட்டி அதை ஸ்ட்ரென்த் ஆக்கணும் சொல்லி கொடுத்தாரா, விந்தை வந்து எப்படி வந்து சகசரத்துக்கு ஏற்றுனு சொல்லி கொடுத்தாரா, விந்து நீக்காமல் வந்து நம்ம வந்து பல மணி நேரங்கள் எப்படி வந்து கலவியில் ஈடுபட சொல்லி கொடுத்தாரா, அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து சூட்சும இதில் சூட்சும கணபதின்னு சொல்லக்கூடிய சூட்சும கணபதியை வந்து எப்படி ஸ்தூல கணபதியை வந்து உருவாக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரா, சூட்சும சக்திகளும் இது இன்னொரு கணபதியில் விட்டுருவோம், சூட்சும இயக்க நிலையை ஸ்தூல இயக்க நிலையை இது பண்ணி நான் பாதுகாப்போம் நம்ம காரியங்களை நிவர்த்தி பண்ண சொல்லி கொடுத்தாரா, இந்த இதுக்கு மேலே ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸ் எப்படி வந்து இந்த யோக நெறிக்கும் தயாராகுது, யோகனை எப்படி செய்வது, என்னென்ன என்னென்ன பொசிஷன் நம்ம இது செய்ய முடியும், மனைவி எப்படி தயாராகுது, கணவன் எப்படி தயார், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரா, விந்து ஸ்தம்பனத்தை பற்றி ரகசியம் சொல்லி கொடுத்தாரா, அது மட்டும் நம்ம இது திருப்பி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது விந்து இயக்க நிலைகளை பற்றி சொல்லி கொடுத்தாரா, முக்கியத்துவம் சொல்லி கொடுத்தாரா, இந்த ஓஜஸ் தேஜஸ் ஓஜஸ் எப்படி தேஜஸ் மாத்தாரு சொல்லி கொடுத்தாரா, இது சக்கர இது உண்மையில சக்கரங்கள் எப்படி பரப்பில் சொல்லி கொடுத்தா நிறைய இருக்குது, போயிட்டே இருக்கும் இது எக்கச்சக்க கான்செப்ட் இருக்குங்க. இது அன்றாட வாழ்க்கையில் இந்த ஒரு பயிற்சி பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் மனைவி ஒரு கூட தான் இருக்கட்டும்,
அதுக்கு வந்து உணவு பழக்கத்திலிருந்து உடல் இயக்கத்தை உடல்நிலை உடலை வந்து தயார் செய்கிறதுலேருந்து மனதை தயார் செய்கிறதுலேருந்து சாஸ்திரிகமாக என்னென்ன ஜபங்கள் அது மட்டும் இல்லாமல் உபாசனைகள் இந்த முறைகள்லாம் இருக்குது, நிறையா இருக்குது, இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு அவர். எக்கச்சக்க தயநிலை படைகள் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒரு யோக பயிற்சி. இது ஜாலியாக ஜாலியாக மிருகங்கள் மாதிரி ஜாலி சேர்ந்து சேர்ந்து நம்ம யோகம் பண்ணுறோம் யோகம் பண்ணுறோம்லாம் பண்ண முடியாது. நீங்கள் அந்த பாவனைக்கே வழி கிடையாது. ரியல் தாந்திரிக்காக நீங்கள் மாறணும். சும்மா வந்துட்டு மக்களை ஏமாத்துறதுக்கும் அது காசு கொடுத்துட்றாங்கன்றக்கா ஒரு ஹோமோன் பண்ணுற மாதிரி சும்மா அக்னியை கொடுத்து விட்டு நாட்டு மலம் ஜாமானத்துக்கு உள்ளே போகிறனாலே வந்து எதுவுமே கிரியே ஆகிடாது. எல்லாமே போகிற அகத்துலேருந்து வெளிப்படுது. தேவதாதிகள் பூதாதிகள் கடவுள்கள் பிசாசுகள் எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்காங்க. அதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். சும்மாலாம் வந்து ஜாலியாலாம் வந்து தாந்திரியம் கற்றுக்கிட்டு வந்து ஊரே மாற்ற முடியாது. புரியுதுங்களா இல்லையா? ஒர்க் அவுட் பண்ணணும். எந்த முயற்சியும் மனம் எது நடக்கணும் நினைக்கிற அறியாமல் உச்சப்பட்டோம். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புறந்தள்ளிட்டு ரியலான ஸ்பிரிச்சுவல் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அனைத்து விதமான சௌபாகியங்கள் கிடைக்கும், உங்களுக்கு மேன்மை கிடைக்கும், நீ நினச்ச ஆசையை நிறைவேற்ற முடியும். சும்மா இந்த மாதிரி கட்டுக்கதையை நம்பி நீ போனீங்கன்னா நீ உண்மையிலே வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான நன்மைகளும் கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லி கொடுத்து இந்த இந்த பாடத்தை முடிச்சுட்டு அடுத்த கண்டிஷனாக வந்து அனாவசிய கதை பார்ப்போம். திருச்சி வந்து சந்தோஷம் திருச்சி வந்து